என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களால் நான் இருக்கின்றேன் குழந்தையே. மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து நான் ஆனந்தம் கொள்கின்றேன் தங்கமே. உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். சாயப்பா, எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையே, என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை. உனக்கான நிழலில் நான் உன்னை வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கின்றது. உனக்கான வானமார் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பில் தான் என் நிம்மதியும் இருக்கின்றது. உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் குழந்தையே. கலங்காதே, என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அனைத்தும் பொடி பொடியாக போகின்றது. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றா. உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது. நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே. அழுதது போதும் தங்கமே. எவரவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு, முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும். துணிந்து நில், துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கோபத்தினால் 10 நோய்களை உண்டாக்கலாம், ஒரு சிரிப்பினால் 100 நோய்கள் குறையும். கோபத்தை தவிர்குழந்தையே. இலைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் உதிர்ந்தாலும் துளிர்ப்பதை. விதைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் புதைந்தாலும் முளைப்பதை. அனுபவங்கள் கற்றுத்தந்தது வாழ வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான். நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் என் பாதங்களை நமஸ்கரித்து விட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து. உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன் குழந்தையே. கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனைத்தான். கொடுத்தால் உறவு தேயும், வாங்கினால் மரியாதை தேயும். அதுதான் கடன் குழந்தையே. உன்னுடைய தவறுகள் உன்னால் மட்டுமே வந்தது. அதனால் வேறு யாரையும் உன் தவறுக்கு காரணம் சொல்லாதே. கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் மனிதனை வீணாக்கிவிடும். யாரை போலவும் வாழாதே. இதுதான் நான், இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்துவிட்டு போ. திருப்தியாக இருக்கும் உனது வாழ்க்கை. மனிதனின் சில நிஜ முகங்கள், கடமைக்காக சில முகம், தேவைக்காக சில முகம், காரியத்திற்காக சில முகம், ஒட்டுறிஞ்சியாக சில முகம். இவர்களுடன் தான் நாம் பயணிக்க வேண்டும். முடிந்தவரை விலகி வாழ்வதே வாழ்க்கைக்கு நல்லது. நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு குழந்தையே. யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை காலம் மட்டுமே காட்டும். உனக்கு பேராசை இருந்தால் போதும், உன்னை யார் வேண்டுமானாலும் மூளை செலவை செய்யலாம். என்னை மிகுந்த உள்ளன்போடு வழிபடுவோர்க்கு மனம் சமநிலையையும் அமைதியையும் பெறும். மேலும் என் நாமத்தை உச்சரித்து எதிர்மறையானவற்றை விலக்கி நன்மைகளை தரும் நேர்மறை ஆற்றல் பெருகும். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனுக்கு தைரியம் இருந்தால் அந்த தைரியத்தை நான் சுக்குநூறாக்குவேன் குழந்தையே. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வழியில் நீ உண்மையாக இரு. அது உனக்கு நிம்மதியை தரும். எப்பொழுதும் உன் வேதனைகளை அதை சரி செய்கின்ற இதயத்திடம் மட்டுமே சொல். மற்றவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் குழந்தையே. சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது. தெளிவாக இரு, முயற்சியை கைவிடாதே. இலக்கில் கவனமாக இரு, புன்னகையோடு நிறுத்திக்கொள். எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி. இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும். பிறரை பற்றி புறம் பேசும் யாரும் உண்மை என்னவென்று யோசிப்பதில்லை. காரணம், அவர்களின் தேவை உண்மையல்ல, சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு மட்டுமே. தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசி.
அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆழமான அன்பு கண்டிப்பாக இருக்கும். குழந்தையே, உங்களை யாராவது குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அமைதியாக இருந்து விடுங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்குத்தான் சத்தம் அதிகமாக இருக்கும். உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே. நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே நான் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன். கலங்கி நிற்கும் போதெல்லாம் உணர்கின்றாய் நீ இன்னமும் மனதளவில் பக்குவப்படவில்லை என்பதை. நீ இப்போது நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்று உணர ஆரம்பித்து விட்டாய் தங்கமே. அதனால்தான் என் வார்த்தைகள் உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது. உள்ளம் இனிதானா, உலகமே இனிதாகும். எண்ணம் அழகானா, எல்லாமே அழகாகும். என் தங்கமே, அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான் குழந்தையே. நாம் யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்பதை நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் உள்ளது. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பம் என்று இன்பமாகும். எல்லா தவறுக்கு பின்பும் இழந்த மிக முக்கியமான முதல் விஷயம் பொறுமை மட்டுமே. பொறுமையோடு இரு தங்கமே, அனைத்தும் உன்வசமாகும். தான் மட்டும் புத்திசாலி, அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவன் உலகின் முதல் முட்டாளாகின்றான். தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் வாக்குவாதம் பெரிதாக்காமல் சரி என்று விலகும் மனிதனுக்கு இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றான். தூரமாக இருக்கும் வரை கௌரவமாக இருக்கலாம் குழந்தையே. உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வார்கள். எப்போது முடிவுகளை எடுக்க நீயே பழகுகின்றாயோ அப்போதே அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உனக்குள் வந்துவிடும். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. வாழ்வில் போராட்டம் என்பது அனைவருக்கும் இருப்பதில்லை, ஆனால் போராடி சவால்களை எதிர்கொண்டு வருபவனுக்கே காலமும் சிறந்த எதிர்காலத்தை வழங்க காத்திருக்கும். காலில் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக்கொள் தங்கமே. செய்யும் உதவியை சொல்லிக் காட்டாதே. சொல்லிக் காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதே. நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் நாம் நேர்மையான வாதங்கள் எத்தனை வைத்தாலும் தீர்ப்புகள் நமக்கு ஒருபோதும் சாதகமாக இருக்காது. வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொள்ளும், சொற்கள் உயிரோடு கொள்ளும். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு, மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது. நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் குழந்தையே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமோடு வாழ வைப்பேன், இது உறுதி. என் அருட்பார்வை உன்னை எப்போதும் வழிநடத்தும். புதிதாக போகும் பாதையில் கவனத்தை சிதறவிட்டால் திரும்பும் போது நீ திசை தெரியாமல் தான் தவித்துக் கொண்டிருப்பாய். அப்படித்தான் வாழ்க்கையும் குழந்தையே. நம்மை மறந்து போனவர்களுக்கு கூட நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். நமது தேவை அவர்களுக்கு தேவைப்படும் போது என்னிடம் திடமான நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் தானே கிடைக்கும் என்பதில் தளர்வடையா நம்பிக்கைக்குள். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்காகவே ஏற்பட்டது என நம்பு. உன்னை நேசிப்பவர்களுக்கு விடையாகிரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு என்றும் கேள்விக்குறியாகவே இரு குழந்தையே. இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவி செய்யுங்கள். உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து உதவுங்கள். நான் என்றைக்கும் என் பக்தர்களுக்கு உணவுக்கோ உடைக்கோ குறை வைக்கவே மாட்டேன். உன் பங்களிப்பு மற்றவர்களுக்கு எதிலுமே பயனுள்ளதாக மட்டுமே இருக்க வேண்டும். நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் அன்பின் ஆழம் புரியாது. அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண் குழந்தையே, அன்பை எதிர்பார்ப்பதும் வீண். வாழ்வில் நீ அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடு. உன்னோடு பழகியவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகின்றேன், பெற்றுக்கொள் தங்கமே. நான் உன்னுடன் ஒவ்வொரு வினாடியும் இருக்கின்றேன். இதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கை இழந்தவர் வெல்வது கடினம், நம்பிக்கை இருப்பவர் வீழ்வது கடினம். நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகின்றார் என்றார், அதுவும் தர்மம்தான் குழந்தையே.
இன்னும் கொஞ்சம் காலம்தான் குழந்தையே. நிச்சயம் வாழ்வில் மாற்றத்தை நானே உருவாக்குவேன். வீண் கவலை உனக்கெதற்கு? இதுவும் கடந்து போகும். இதையும் தைரியமாக கடந்து செல்வா. கலியுகத்தில் நேரில் வந்து கருணை தெய்வமானேன். நிச்சயம் உன் கவலைகளையும் தீர்த்து வைப்பேன். உன் சுயநலத்தை விடு, என்னை முழுமையாக நம்பு. உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும். உண்மையை மட்டும் பேசு, உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும். சில நாட்கள் காத்திரு தங்கமே. வேறு ஒரு நபர் உதவியுடன் உன் வேலையை நான் முடித்து தருகின்றேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. எவருடைய கர்மம் தொலைய வேண்டும் என்றுள்ளதோ அவரே என்னை கண்டடைவார். பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது தங்கமே. கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் சாய்ராம் அல்லது சாகி சாகி என்று கூற பழகு. அனைத்தும் சரியாகும். நான் இருக்கின்றேன், கலங்காதே. சிற்றரும்பின் காலில் கட்டி இருக்கின்ற மணியின் ஓசையை கூட என்னால் கேட்க முடியும். நீ என்ன செய்தாலும் உடனே அதை நான் பார்த்து விடுவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதுதான் வாழ்க்கை. இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர், அவமானங்கள், ஏமாற்றங்கள் மட்டுமே. கலங்காதே தங்கமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாய கடமை. நான் இருக்கின்றேன் சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார். பிறகு எதற்காக பயப்படுகின்றார்? பயம் தேவையில்லாதது. சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன். இனி கலங்காதே. உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.